வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் மஞ்சள் பூசணிக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருவணுன்னே பூண்டு 5 பல், 20 சின்ன வெங்காயம், 400 கிராம் கட் பண்ண மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சின்னாக கட் பண்ணால் சீக்கிரம் வேகும். இந்த வெண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். 5-7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பூசணிக்காவும் நல்லா வெந்திருக்கு. இது ஆறின பிறகு மிக்சியில் விழுதாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பீட்டரில் இந்த மாதிரியும் நம்ம வந்து நைஸாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா நைஸாக பீட் பண்ணியாச்சு. சூப் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். 1/2 டம்ளர் டபுள் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப் ரொம்ப திக்காக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் நல்லா வேக வச்சு தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இது காய்ச்சின பால் தான் ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போன்னா பூசணிக்காய் வேக வைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, சுவை மாறிடும். ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. டாப்பிங்ஸ்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சுவையான மஞ்சள் பூசணிக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.